ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு கவிதை பேழை மூதுரை. நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய மூதுரை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வெளி போன்ற நூல்களையும் இயற்றியிருக்கிறாரு. முதுமை கூட்டல் உரை மூதுரை. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள். இந்த நூல் வந்து நமக்கு சிறந்த அறிவுரைகளை சொல்கிறதுனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. இந்த நூலில் 31 பாடல்கள் இருக்குது. கல்விக்கு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது. மனிதன் பிறந்ததுலேருந்து இறுதி காலம் வரைக்கும் அவன் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறான். எப்படி அவன் கற்றுக்கிறான் அப்படின்னா, நூல்களை படிக்கிறது மூலமாகவும், தன்னோட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கறது மூலமாகவும், கேட்கறது மூலமாகவும் அவன் வந்து தன்னுடைய அறிவை வந்து வளர்த்துக்கிறான். கல்வி அப்படிங்கிறது வந்து மனிதனை உயர்த்தக்கூடியது. நாம் செல்வந்தர்கள்னு யாரும் சொல்லுவோம், பணம் காசு வசதி வாய்ப்பில் உயர்ந்தவங்களை செல்வந்தர்னு சொல்லுவோம். பணம் காசை நம்ம எப்படி செல்வமாக மதிக்கிறோமோ அதே மாதிரி தான் கல்வியும் ஒரு செல்வமாக கருதத்தக்கது. மற்ற செல்வங்களையெல்லாம் நம்ம பிறருக்கு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா குறைஞ்சி போயிடும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 10 ரூபாய் கொடுத்தோன்னா அது 90 ரூபாயாக குறைஞ்சி போயிடும். ஆனால் இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா குறையாமல் அது என்ன பண்ணும் அப்படின்னா வளர ஆரம்பிக்கும், நம்மளுடைய அறிவு வளர ஆரம்பிக்கும். இப்போ மற்ற செல்வங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா திருடர்களாலேயும் பகைவர்களாலேயும் அழிக்க முடியும். ஆனால் இந்த கல்வி அப்படிங்கிற செல்வத்தை மற்றவங்க வந்து திருடவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இந்த அழியா செல்வமாக இருக்கக்கூடிய அந்த கல்வியை படித்தவங்க எங்கே போனாலுமே அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளும் படிக்கணும், வளம் பெறணும். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின். மன்னன்னா யாரு? அரசன். மாசர, மாசு கூட்டல் அற மாசர, குற்றமில்லாமல். கற்றோனும் கற்றவர், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவர்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு. மன்னனை காட்டிலும் யார் வந்து சிறப்புடையவங்க அப்படின்னா, கற்றவர்கள் தான் சிறப்புடையவங்க. தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு. தேசம் நாடு. மன்னனுக்கு தன்னோட தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும். ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவர்கள் அவங்க போகக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். பாடலின் பொருள், மன்னனையும் குற்றம் இல்லாமல் கல்வி கற்றவர்களையும் நம்ம ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, மன்னனை காட்டிலும் யார் தான் சிறந்தவங்க? கற்றவர்கள் தான் சிறந்தவங்க. மன்னனுக்கு தன்னோட நாட்டில் மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும். வேறு நாடுகளுக்கு போனாங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு தன்னோட நாட்டிலையும் சரி, வேறு நாடுகளுக்கு போகும்போதும் சரி, எல்லா இடங்களையும் அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசர, இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார்.